அருமையே, இந்த மூன்று முட்டைக்குள் அபார சக்தி உள்ளது. இதற்கு உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் மூன்று உயிர்கள் தேவை. அதை நீ கொண்டு வருவாயா? ஆம் தலைவரே, உங்களுக்காக மூன்று உயிர் என்ன 3000 உயிரையும் இங்கே எடுத்து வருகிறேன். நான் போய் அந்த மூன்று உயிர்களை கடத்தி கொண்டு வருகிறேன் தலைவரே. வருகிறேன். சோ அடிமையே, இன்று இரவு முடிவதற்குள் நீ கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மூன்று மட்டைக்குள் சக்தி எனக்கு வரும். அப்படியே ஆகட்டும் தலைவரே. இதோ இப்போதோ போய் மூன்று உடல்களை நான் கடத்தி கொண்டு வருகிறேன். அந்த முட்டைக்கு பலி கொடுத்து உங்கள் சக்தியை மேம்மேலும் அதிகரிக்க நான் உங்களுக்கு உதவி பெறுகிறேன் தலைவா. போய் வருகிறேன். ஏய் சோட்ட பீம், என்னடா இந்த சிங்சான் இன்னும் வரல? நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ட் டே வருது, கொடி வாங்கணும், கம்பம் வேணும், நிறைய வாங்கணும் சொன்னா, ரிபன்ஸ்லாம் டிசைன் பண்றதுக்கு. அவன் இன்னும் என்னதான் பண்றான் தெரியலையே. வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வேற போனோம், என்ன பண்றது இல்லை சோட்டா பீம். டி டோரிமான், அவன் வர லேட் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு இந்த பழக்கடையை பார்த்தா நாக்கில் எச்சு ஊறுது. நான் போயிட்டு மாம்பழம், ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட போறேன். உனக்கு ஏதாவது வேணுமாடா? என்ன இது, யாருமே காணோம், ரோடே அமைதியா இருக்கு. மூணு உயிர் வேணுமே நமக்கு. இங்க ரெண்டு சின்ன பசங்க நிற்கிறாங்க, இவங்களை மொதல் கடத்துவோம். மூணாவது உயிர் அப்புறம் பார்த்துக்கலாம். அமைதியாக போய் அப்படியே கயிறு கட்டி இந்த வண்டியில் தூக்கி போட்டுருவோம். வந்துட்டேன். டே பொலியா, அப்படியே அமைதியாரு, உன்னை மொதல் கடத்துறேன். என்னடா இப்படி உடம்பு ஃபுல்லாக கயிறு கட்டியிருக்க? ஏய் ஸ்கிபிடி டாய்லெட், நீ பண்ண வேலையாது. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து ஓடிடு, இல்லை உன் மண்டை தனியாக டாய்லெட் தனியாக பிரிச்சிருவேன். ஏய் பொடி பயிலு, என்னையை மிரட்டுறியா? இந்தாட உன்னையும் கட்டிடுறேண்டா. ரெண்டு பேரும் எனக்கு கிடச்சிட்டாங்க, இன்னும் ஒரே ஒருத்தர் தான். அவரும் கிடச்சிட்டானா, மூணு தலை கிடச்சிரு எங்கள் பாஸுக்கு. வாங்க, உங்கள் ரெண்டு பேரையும் முதலே இந்த வண்டிக்குள்ளே போட்டுட்டு கொண்டு போகிறேன். உங்களால் எங்கள் தலைவனுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்க போது அந்த சக்தியை வச்சு இந்த உலகத்தை நாங்கள் ஆள போகிறோம். இனிமேல் நாங்கள் தான் இந்த உலகத்தை ஆள போகிறோம். ஸ்கிபிடி மான்ஸ்டர்ஸ். ஐய் டோரேமான், என்கிட்ட தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா? முடியாது. நீ எங்கே யார்கிட்ட போய் சொன்னாலும் எங்கள் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. வாடாவா பொடிப்பயலே, அம்மா துண்டு எடுத்துக்கிட்டு ஏக்கிட்டது வேலை காட்டுறியா? ஓகே, ரெண்டு பேரையும் கட்டி போட்டாச்சு, இங்கேருந்து மொதல் கிளம்புறோம். ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டோய் மனச்சோடா பீமா எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருப்பாங்க, இப்போ என்ன திட்ட போறான். என்ன இங்கே தானே நிற்க சொன்ன, காணும் ரெண்டு பேரையும். ஏய் ஜிங்சான், காப்பாத்துறா டேய், ஸ்கிபிடி டாய்லெட்டுகளை கடத்துறா. ஏய் டோரிமான், சோடா பீம், என்னடா ஆச்சு? ஏய் ஸ்கிபிடி டாய்லெட் மாச்சு, நீ பண்ண வேலையா? என் நண்பர்கள் ஒழுங்கு மரியாதையை விட்டு, இல்ல உன் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவேன். பொடி பயலே, என்னை அடிக்கிறியா? வா, எனக்கு இப்ப மூணு தலை கடத்திருச்சு. மூணு தலைகளையும் எடுத்துட்டு போறேன் என் மாஸ்டர் கிட்ட. என் வேலை முடிஞ்சது. மூணு பேரை பலி கொடுத்து பவர்ஃபுல்லாக போறோம் நாங்க எல்லாரும். என்னடா பொடி பசங்களா, தயாரா? போலாமா? இப்போ என் வேலை முடிஞ்சிருச்சு, போவோம் போவோம். என் தலைவர் சந்தோஷப்பட போகிறாரு. என்ன இந்த ஜிங்சான் பையன், August 15 செலிப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னால் போய் வாங்கிட்டு வரேன்னா, சாக்லேட்டு கொடி கம்பாலாம் வாங்கிட்டு வரேன்னா ஆலயே காணமே. நம்ம தான் போய் பார்த்துட்டு வருவோம். ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது பீஸா பர்கர் கடைன்னு சொல்லிட்டு கடையை பார்த்து வாங்கி சாப்பிட்டானலா கொடுத்த காசை, என்ன பண்ணுறானோ. சரி பார்த்துட்டு வருவோம். என்ன இன்றைக்கி ரோடு இவ்வளோ காலியாக இருக்குது, ஒரு டிராஃபிக்கும் இல்லையே. ஆ சிங்சான் கார் இங்கே நிற்கிது. நான் பாவிலா கொடி வாங்குறேன்னு சொல்லிட்டு காரை இங்கே நிப்பாட்டிட்டு பழம் வாங்கி சாப்பிட்றீங்களா? என்ன கார் மட்டும் தான் இருக்குது, அவனுங்களை காணோம். ஐயா பழக்கடைக்காரரு, இங்கே மூணு சின்ன பசங்க வந்தாங்க பார்த்தீங்க? இல்லை சார், நான் சாப்பிட போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஆனால் இந்த கார் ரொம்ப நேரமாக நிற்கிது, யார் தான் என்னன்னே தெரில சார். ஓகே பழக்கடைக்காரரு, நான் போய் தேடி பார்க்குறேன் வேறு எங்கேயாவது. எங்கே போயிருப்பானுங்க காரை விட்டு, ஒன்றுமே புரியலையே. என்ன பண்ணலாம் ப்ரோ? நில்லுங்க நில்லுங்க, கொஞ்சம் இருங்க. அந்த மூணு பசங்களையும் கடத்தினது ஸ்கிபிடி டாய்லெட் தான் கடத்தினா, அதை நான் கண்ணால் பார்த்தேன். நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் சரியா? என்ன அந்த மூணு பேரையும் கடத்தினது ஸ்கிபிடி டாய்லெட் மாஸ்டரா? ஐயோ அவர் ரொம்ப ஃபுல்லாதவனாச்சு. கேமராமேன்
இங்கே என்ன ஆச்சு, எப்படி கடத்துனாங்க, எதுக்காக கடத்துனாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏ நண்பா டிவி பேன், இங்கே வாடா சீக்கிரம், இவருக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம ஃபோட்டோ காட்டுவோம், சீக்கிரம் வா. இது வந்துட்டேன் கேமராமேன், இது வந்துட்டேன். ஓகே இப்போ ஆன் பண்ணுறா, இவருக்கு என்ன நினச்சின்னு காமிப்போம். இப்போ வாங்க இந்த டிவியில் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், வாங்க கிட்ட வாங்க. ரெண்டு பேரும் எனக்கு கிடச்சிட்டாங்க, இன்னும் ஒரே ஒருத்தர் தான், அவரு கிடச்சிட்டான்னா மூணு தலை கிடச்சிரும் எங்கள் பாஸுக்கு. வாங்க உங்கள் ரெண்டு பேரையும் முதல்ல இந்த வண்டிக்குள்ளே போட்டுட்டு கொண்டு போகிறேன். அந்த ஸ்கிபிடி டாய்லெட் ரொம்ப மோசமானவனுங்க, கடத்திட்டு போயிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியல. கேமராமேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்களும் வர முடியுமா? ஆ வரு ப்ரோ, உங்களுக்கு நான் அந்த இடத்த காட்டுறேன், வாங்க போகலாமா சீக்கிரம், இல்லைன்னா அவன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, சீக்கிரம் எல்லோரும் போகலாம் வாங்க. கேமராமேன் டிவி மேன் சீக்கிரமாக அந்த காரில் ஏறுங்க, நம்ம அவனுங்களை பலி கொடுக்குறதுக்குள்ளே சீக்கிரம் போய் காப்பாற்றணும். அவனுங்க எல்லாம் பயந்துருப்பாங்க, மூணு பேர் சின்ன பசங்க, ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில, சீக்கிரமாக போகணும். வந்தாச்சு இடத்துக்கு, வந்தாச்சு பசங்களா, இப்போ உங்கள் மூணு தலையும் என் தலைவருக்கு பரிசாக கொடுக்க போகிறேன். தலைவரே உங்களுக்காக மூணு தலைகளை கொண்டு வந்துட்டேன். முதல்ல ஏய் எங்கே ஓடுற சேங்சான், முதல்ல இவனுங்க ரெண்டு பேரும் இறக்கி வச்சுட்டு வரேன். தலைவரே தலைவரே பாருங்கள், உங்களுக்கு மூன்று தலைகளை கொண்டு வந்திருக்கேன், நம்ம சக்தி பெற போகிறோம். ஒன்று இவன் டோரிமான், இவன் சோட்டா பீம், இவன் இருக்கான் பாருங்கள் அந்த ரெட் கலர் வரட்டவுசர், இவன் தொல்லை தாங்கலை ஓவராக பேசுகிறான், இவன் எப்படி அதை வாய அடைங்க. ஓகே நீங்கள் மந்திரத்தை ஆரம்பிக்கலாம் தலைவரே, சக்தியை எடுங்க. அழிவே மிக அற்புதமாக முடிச்சிருக்கேன் நான் சொன்ன வேலையை, உங்களுக்கு பாராட்டுக்கள். இப்போ என்னோடய பூஜையை ஆரம்பிக்க போகிறேன், என் சக்தி வரப்போகுது. அழிவையே இந்த முட்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இந்த முட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க மூணு பேர் தலையில் எடுத்து மேலே வை, அப்போ தான் மந்திர வார்த்தைகள் பலிக்கும். அப்படியே செய்கிறேன் ஆண்டவரி. ஏய் சத்தம் போடாமல் இருங்க, அசையாமல் இருங்கடா, வேலையை முடிச்சிட்றேன். ஆ ஆண்டவரி நீங்கள் இப்போது ஆரம்பிக்கலாம் பூஜையை, சீக்கிரம். ஓம் கிரீம் அருண் ஐஸ்கிரீம் வந்துடு, அடைஞ்சிட்டேன், மூன்று தலைகள் எனக்கு கிடச்சிருச்சு. என் சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்க, இன்னும் ஒரு மந்திரம் இருக்கு அதை சொன்னணும், என் மந்திரம் இன்னும் அதிகரிக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டோரிமான், எந்திரா சோட்டா பீமா, என்னது தலையில முட்டை சிங்சான் தலைமையில? எனக்கு மூணு தலை கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு சக்தி ஒன்று கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிரும், கிடச்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் தான் கிங்கு, உங்கள் எல்லாருக்கும் ஓத போகிற சங்கு. சிங்சன் சோட்டா பீமும் டோரிமானும் மயங்கி விழுந்துட்டாங்க, நீ மட்டும் எப்படி மயங்காமல் இருக்க? இப்போ அதுவாட முக்கியம், என் மண்டை வேற ஒரே தலை வலிக்குது, இந்த முட்டையை இறக்கியே வைக்க முடியல, எப்படி இறக்குதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணி தொலையாடாடே. ஏய் சிங்சன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா, நான் அழுக்கு ப்ரோ கிட்ட சொல்லிட்டேன், அவர் இப்போ வந்துட்டுருப்பாரு, அவர் வந்தால் தான் அடி அது ரெடியாக இருக்கும். வந்துட்டேன் புலி மாஸ் மண்டையா, நீங்கள் ரெண்டு பேர் தானா, உங்களை பார்க்கவே காமெடியாக இருக்கு, நீங்களே எனக்கு ஃபைட் பண்ண வரீங்க, ஸ்டிக் அங்கிட்டு போங்க. ஏய் ஓட நில்லு, இந்த ஒரு தண்டரை அடிக்கே நீ தாங்க மாட்டேன், வா உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். என்னடா மண்டைக்குள்ள முட்டை சொல்லி இருக்கா, இல்ல முட்டையில மண்டைய சொல்லி இருக்கியா, பார்க்கவே காமெடியா இருக்க. எனக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம தோறு சுத்தில வச்சிருக்காருல, அந்த சுத்தில வாங்கிட்டு வந்து நம்ம சிங்சான் மண்டைய ஒரு ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் முட்டை ரெண்டா கலங்கிரும், எப்படி? நான் செத்துட்டு தான் நினைச்சிட்டீங்களா, நான் வெயில் வேணும் நின்றுட்டாயோ,
தங்களை இப்ப என்ன பண்றேன் பாரு. என்ன நீ திரும்ப உயிரோட வண்டியா? அதுவும் இவ்வளவு உசரமாவா? எப்படி என்னால நம்பவே முடியல. எப்படி இதெல்லாம் செஞ்ச? இப்படித்தான் செஞ்ச. ஏய் ஸ்கிப்டி மாஸ்டர், என்னையும் உன்ன மாதிரி மாத்திட்டியாடா? உன்னை சும்மாட மாட்டேடா, இரு வரேன். பிராங்க்லின் சிங்சா, நீங்க வாங்க. இவன் இந்த மாதிரி மந்திரம் தெரிஞ்சிருந்தா நான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சியும் கூட கூட்டு வந்துருப்பனே. பிராங்க்லின், கிவர், இவனை வந்து சாதாரணமாக அழிக்க முடியாது. இவனை வந்து மாய மந்திரங்கள்லாம் நிறைய கட்டி வச்சிருக்கான். அதனால நம்ம மூளை யூஸ் பண்ணி தான் அவனை அழிக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்து முதல் எப்படி அவனை அழிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அவனை நம்ம அட்டாக் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பண்ணலாம். எனக்கு என்னவோ ஆகுது ப்ரோ, தலையெல்லாம் பயங்கரமாக சுடுது, உடம்பு கை காலெல்லாம் பயங்கரமாக சுடுது, என்ன பண்ணுறதே தெரியல, என்னை காப்பாற்றுங்க. சிங்சா, ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல, அதனால உன் உடம்புலாம் ரொம்ப சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன்டா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. நம்ம அழுக்கு ப்ரோ வேறு ஸ்கூட்டி டேலண்ட்டாக மாறிட்டாரு. அவரை சரி பண்ணணும், உன்னை சரி பண்ணணும். எனக்கு ஒன்றுமே புரியல, யாரை கூப்பிட்றனே தெரியலையே. ஏ ஃப்ராங்க்லின், எனக்கு கை காலெல்லாம் இழுக்குதுடா, எனக்கு என்னமோ ஆகுது, என்னன்னு தெரியல, காப்பாத்துறா ஃப்ராங்க்லின். டேய் ஃப்ராங்க்லின், என்னடா எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது, நீ ஏன் இவ்வளோ எறும்பு மாதிரி இருக்க? என்னது இது? நான் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கேன்டா ஃப்ராங்க்லின், எனக்கு என்னடா ஆச்சு? டேய் ஐயோ, டேய் இது வந்துட்டான்டா ஸ்கிப்டி டாய்லெட் மாஸ்டர். ஓ தலைய, ஐயோ சூடு போட்டுறானே ப்ரொடெக்ஸ்ல. டேய் சுடுதுடா, ஏற்கனவே நீ வேற சூடு போடாதடா. இந்த அரை வாங்கிக்க. ஐயோ என்னப்ப பண்ணானே அவன்? டேய் எனக்கும் பவர் இருக்கு, சூப்பர். ஏய் ஸ்கிப்டி மாஸ்டர், உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ தூக்கி போட்டானே என்ன ஃப்ராங்க்லின். ஐயோ ஐயம்மா, ஐயோ. டேய் டேய் நான் பறக்கிறேன் ஜாலி, எஸ்கேப். ஐயோ பறக்கும் போது கூட ப்ரொடெக்ஸ்ல சூடு வைக்கிறானே. ஏய் ஸ்கிப்டி டாய்லெட் மாஸ்டர், வாடா அப்படி தனியா, நாங்க கூட்டிட்டு போய் உன்னை கும்பு கும்பு கூப்பிடறேன்டா. டேய் வாடா வாடா வாடா, இப்ப இந்த சிங்சா நான் யாருன்னு தெரிஞ்சுப்பாய். இந்த ஐயோ சூடு போட்டு விடுறானே, இந்த செவிலே அரை வாங்கிக்க. இந்த இது என்கிட்ட பவர் இருக்கு, நான் காமிக்கிறேன். என் பாட்டல்ல என்னோட ஃபுல் பவர் ஓவர காமிக்க போறேன். இந்த வாங்கிக்க. ஐயோ சூப்பரா இருக்கு இந்த பவரே. இந்த அரை வருவியா? இனிமே இந்த பக்கம் நீ வருவியா? செவிலே வாங்கிக்க. இந்த மூணு தலையில எந்த தலையும் இருக்கூடாது, மண்ணோட மண்ணா போயிடு. சாவு, மண்ணுக்குள்ளேயே போயிட்டியா? ஏன் நீ ஃப்ராங்க்லின் சிங்சா அழுது ப்ரோ, நான் ஜெயிச்சிட்டேன். இப்படி மண்டையை உள்ள புதைச்சிட்டேன் உள்ள. ஏ சூப்பர், சாம எவ்வளோ பெருசா இருக்கு. நான் ஐயோ உலகமே சின்னதா தெரியுது. ஏய் ஃப்ராங்க்லின், அந்த தண்டையில நான் ஜெயிச்சிட்டேன்டா, எங்க இருக்க? ஏய் நான் பழைய மாதிரியே மாறிட்டேன். ஃப்ராங்க்லின் எங்க இருக்க? நான் சரியாயிட்டேன்டா. டேய் சிங்சன், செம்மையாக ஃபைட் பண்ணடா, அவனை உள்ளே புதைச்சிட்டியே, அடிச்சு சூப்பர்ரா. என்னடா திடீர்னு அவ்வளோ உசரமாயிட்டோன்னு எங்களுக்கு பயம் வந்துச்சுடா, அதான் ஓடிட்டேன். ஏய் சிங்சன் ஃப்ராங்க்லின், நான் வந்துட்டேன்டா. என்னடா ஆச்சு? ரொம்ப நேரமாக நான் தூங்கிட்டே இருந்தேன், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஆமாம், அழுக்கு ப்ரோ ஏன் இப்படி இருக்காரு, என்ன ஆச்சு இவருக்கு? ஏய் சிங்சன், அந்த ஸ்கிப்டி மோஷன் என்னடா, ஏன் அழுக்கு ப்ரோ இப்படி இருக்காரு, என்னடா நடந்துச்சு இங்கே? டேய் சோட்டா பீமா, எனக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப உசரமாக வளர்ந்துட்டேன், அப்படியே மான்ஸ்டர் மாதிரி இருந்தேன். நானே என்னை பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் சரியான சண்டை, அந்த சண்டையில் நான் அவனை வின் பண்ணிட்டேன்டா, அடிச்சு பூமியிலே புதைச்சிட்டேன் சோட்டா பீம். டேய் சிங்சான், ஒரு வகையில் உனக்கு அந்த பவர் வந்தது நல்லதுதான்டா, இல்லைனா அந்த ஸ்கிப்டி டாய்லெட் மான்ஸ்டர் நம்ம எல்லாரையும் அழிச்சிருப்பான். ஓகே கைஸ், இந்த எபிசோடில் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த எபிசோடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் பார்க்குறவங்க யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் தான், லைக் பண்ணுங்க ப்ரோ.